ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதனுடைய செயல் ரீதியான அம்சம்னிட்டு ஒன்று இருக்குது, மனோ ரீதியான சைக்கலாஜிக்கல் அம்சம்னிட்டு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஒரு ரூமில் உட்காந்துருக்குறோம், உள்ள ஒரு பாம்பு நுழைஞ்சிருது. இப்போ நமக்கு மனசில் ஒரு பயம் ஏற்படுது, ஒரு பயம் பதட்டம்லாம் ஏற்படுது. இப்போ ரெண்டு அம்சம் இருக்குது, பாம்பு உள்ள நுழைஞ்சிருது, அதை நம்ம டீல் பண்ணணும். மனசில் பதட்டமாக இருக்குது, இதை நம்ம டீல் பண்ணணும். நம்ம நிதானத்துக்கு வரணும். இப்போ இந்த மனோரீதியான அம்சம்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் பதட்டம் பயம் இதெல்லாம் வந்து மனோரீதியான அம்சம். இந்த பாம்பை அப்புறப்படுத்த வேண்டியது செயல் ரீதியான அம்சம். இப்போ பாம்பை வந்து நீங்கள் அப்புறப்படுத்தலைன்னு சொல்லி சொன்னால், அந்த பாம்பு அங்கேயே தான் செட்டில் ஆகிரும், அது நான் வந்து நம்மளுக்கு தொந்தரவாக தான் இருக்கும். இல்லை நம்மளால் முடியலைன்னா மற்றவங்களோட உதவியோடையாவது வெளியே அப்புறப்படுத்தி ஆகணும். ஆனால் நம்ம மனசில் ஏற்படக்கூடிய பயம் பதட்டம்லாம் வந்து என்னென்னு சொன்னால், அது தோன்றி மறையக்கூடிய மின்னல் தான், அதை நம்ம அப்புறப்படுத்த தேவையே இல்லை. அதனால் நம்முடைய எல்லா பிரச்சனைகள்லையுமே நம்ம பயப்பட வேண்டிய அம்சம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு எனர்ஜி அம்சம் ஒன்று இருக்குது. இப்போ பாம்பு அப்புறப்படுத்துறதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ பயம் வர்றது காரணமே என்னென்னு சொன்னால், இந்த பாம்பு அப்புறப்படுத்துறதுக்கான ஒரு எனர்ஜியாக தான் வருது. ஒன்று நாமளே வந்து அதை அப்புறப்படுத்துவோம், இல்லைன்னா நம்ம அடுத்தவங்க உதவியை கேட்டாவது அப்புறப்படுத்துவோம். அதுக்கு அந்த பயம்தான் உதவி பண்ணுது. அப்போ அதை அப்புறப்படுத்துகிற செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வந்த எமோஷன் தான் அது. இப்போ நாம் இதே மாதிரி தான் சொன்னால், இப்போ இந்த இது வந்து நமக்கு தெளிவாக தருது. இது நம்ம வந்து பயம் வந்து பயங்கிறதே கூட இந்த அதுக்காக தான் வந்திருக்கு. பாம்பு தான் உண்மையான பிரச்சனை, பயம் பிரச்சனை இல்லைங்கிறது நமக்கு தருது. நிறையா பிரச்சனைகள்லாம் அப்படி தெரியாது, ரெண்டும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அப்போ மனோரீதியான பிரச்சனை வந்து அதில் மிக்ஸ் ஆகிறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே காம்ப்ளிகேட்டடானதாயிருது. அப்போ நீங்கள் அகம் எது புறம் எதுன்னு பிரிச்சுக்கிட்டோன்னு சொன்னால், அகத்தில் நம்ம செயல்பட வேண்டிய அம்சமே கிடையாது. புறத்தில் மட்டும்தான், செயலளவில் மட்டும்தான் செயல்பட வேண்டிய அம்சமே இருக்குது. அப்போ செயல்பட வேண்டிய அம்சம் வந்து ஒரு ஒன்றும் இல்லாத விஷயம், அதில் ஈஸியாக யார் வேணாலும் ஒரு குழந்தை கூட செயல்படலாங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் இந்த சைக்கலாஜிக்கல் அம்சத்தில் நம்ம விடுபடுறதுங்கிறது, நமக்கு ஒரு கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும்தான் அதிலிருந்து சைக்கலாஜிக்கல் அம்சத்துலேருந்து விடுபட முடியும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு கல்கத்தாவில் ஒருத்தர் ஒரு பாதிரியாருக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் நம்ம தமிழர் தான். இப்போ அவருக்கு பாதிரி அவர் வந்து அந்த ட்ரைனிங் காலேஜில் படித்து முடித்ததுக்கு பிறகு சர்ச்சில் அவரை ப்ரீஸ்டராக போடுவாங்க, அவர் பிரசங்கங்கள்லாம் பண்ணணும். அப்போ அவருக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ இவர் என்னென்னு சொன்னால், மைக்கை கையில் பிடிச்சானா கையெல்லாம் கெடுக்கடினே ஆடுது பயம். இப்போ அவருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த பயத்திலேருந்து விடுபடணும்னு சொல்லி போராடுறாரு. பயம் இல்லாமல் இருக்கணும், தைரியமாக இருக்கணும்னு சொல்லி போராடுறாரு. இப்போ உண்மையிலேயே இந்த பயங்கிறதெல்லாம் சைக்கலாஜிக்கல் அம்சம். நம்ம அதில் இருந்து விடுபடணும்னு போராட பிரச்சனை தான் அதிகமாகிட்டுருக்கு. இப்போ நமக்கு அங்கே என்ன செயல் இருக்குன்னு சொன்னால், ஒரு டாப்பிக்கில் பேசணும், என்ன டாப்பிக்கில் எவ்வளோ நேரம் பேசணும், எதை முதல்ல பேசணும், எதை ரெண்டாவது பேசணும்னு சொல்லி அந்த டாப்பிக்கை ஈடுபாடாக பார்த்து டாப்பிக்கில் பேச வேண்டியது நம்முடைய கடமை, அதுதான் நம்முடைய வேலை. பயத்திலேருந்து விடுபட வேண்டியது நம்ம வேலையே கிடையாது. ஆனால் இவர் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், பயத்திலேருந்து விடுபட்டால் நல்லாயிருக்கும், நம்ம பேச்சு நல்லா வந்துடும், அதனால் பயம் இல்லாமல் இருக்கணும், தைரியமாக இருக்கணும்னு சொல்லி அதை சரி பண்ணுறதுல போராடி அவருக்கு இன்னும் கொஞ்சம் தான் நர்வஸ் ஆகிட்டார். அப்புறம் நம்ம யூடியூப்பில் நம்ம இதை பார்த்து அப்புறம் அவர் நார்மலாகிட்டார்.